நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் தமிழ்நாடு அரசு நுகர்வோர் வாணிப்புக் கழகம் அதுலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் எங்கள் கிட்டேருந்து வர எல்லா பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வேலை வாய்ப்பு கிளார்க் அதுக்கப்புறம் உதவியாளர் இந்த ரெண்டு வேக்கன்சி தான் பார்க்க போகிறோம் இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எயித்து டென்த்து டுவெல்த்து டிகிரி ஸ்டார்டிங்கே எயித்து ஸோ எயித்து படித்தவங்கலருந்து எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இருபத்தி ரெண்டு ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம் இதுதான் அந்த பிடிஎஃப் இது வந்து திருவள்ளூர் அந்த ஊரில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பணிபுரிய முப்பத்தி ஆறு பட்டியல் எழுத்தாளர் முப்பத்தி ஓரு பருவ கால உதவியாளர் முப்பத்தி ஒரு கால காவலர் ஸோ இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் டுவெண்ட்டி டூ நைன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜென்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து எயிட்டீன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஜாப் வந்து டெம்பரரி ஜாப் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கம்யூனல் வைஸ் எத்தனை எத்தனை போஸ்ட் எடுத்து போட போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க எழுத்தர் அப்படின்னு பார்த்தோன்னா பொது பொது கேட்டகிரியில் வந்து ஒம்பது வேக்கன்சி இதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா அப்படியே கேட்டகிரி வைஸாக எல்லாமே வந்து அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எிகேஷனல் குவாலிஃபிகேஷன் கே சொல்லியிருக்காங்க பருவகால பட்டியல் எழுத்தர் இவங்க வந்து அறிவியல் இளநிலை படிப்பில் பிஎஸ்சி பாட்னி சுவாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேக்ஸ் பயோகெமிஸ்ட்ரி இவங்க ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து படிச்சிருந்தா போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா மாத சம்பளம் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து ரூபா ப்ளஸ் ட்ராவல் அலவென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா அலவென்ஸ் எல்லாமே கொடுப்போம் அப்படின்றதையும் கீழே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பருவகால உதவியாளர் அவங்களுக்கும் டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பருவகால காவலர் இவங்க வந்து டென்த்து ஃபெயிலாக இருந்திருக்கலாம் இல்லை வந்து எயித்து பாஸ் ஆனவங்க இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கான ஏஜ் கேட்டகரி வந்து ஸ்டார்டிங் வந்து எயிட்டின்னு சொல்லியிருக்காங்க எண்டிங் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டிக்குள்ளே இருந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் கேட்டகிரி எம்பிசியாக இருந்தாங்கன்னா தேர்ட்டி டூ இருக்கலாம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போஸ்டலில் தான் அனுப்பணும் அதை அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய முகவரி மற்றும் கைபேசியன் மின்னஞ்சல் முகவரி இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளோட அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே கவரில் எழுதிட்டு உள்ளே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெசியூம் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிறணும் ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு நம்மளோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதில் அட்டாச் பண்ணிடணும் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபைவ் ருபீஸ் ஸ்டாம்ப் வாங்கி அவங்களுக்கு ஒட்டிடணும் ஒட்டிட்டு நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடணும் கீழே அட்ரஸ் அவங்க கொடுத்துருக்காங்க மண்டல மேலாளர் தமிழ்நாடு நுகர்வோர் பொருள் வாணிபக் கலவம் மண்டல அலுவலகம் நாற்பத்தி ஆறு வள்ளலார் தெரு பெரிய குப்பம் திருவள்ளூர் ஸோ இவங்களுக்கு தான் வந்து நம்ம டேரக்டாக கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விண்ணப்ப படிவம் இந்தடைய மாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மண்டல அலுவலகத்தில் அலுவலக வேலை நாட்களில் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து உங்கள் கிட்டே வந்து ஃபார்ம் இருக்குது அப்படின்னா நீங்களே ரெடி பண்ணி கொடுத்தாலும் ஓகே இல்லை அவங்க வச்சுருக்க அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருந்தாலும் ஓகே அப்படின்றதே சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக யாரும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க சேலரி வந்து ஸ்டார்டிங்கில் தான் கம்மியாக இருக்குது போக போக வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க யூ